வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஜீவசமாதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜீவசமாதி கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை திருவான்மூரில் தான் இருக்குது. திருவான்மூரில் ஜீவசமாதியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பாம்பன் சுவாமிகள் தான் ஞாபகத்தில் வருவாங்க. அது தவிர்த்து ரெண்டு மூணு சமாதி திருவான்மூரில் உண்டு. அதில் பல பேரும் அறியப்படாத பலராம லிங்கநாதருடைய ஜீவசமாதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பலராம சித்தருடைய ஜீவசமாதிக்கு ஒரு முறை நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளை பல முறையாக தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஜீவசமாதின்னு சொல்லலாம். நம்ம இந்த சித்தர் கோவிலுடைய சிறப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த கோவில் எங்க இருக்குன்றது உங்களுக்கு நான் தெரிய வச்சுக்கிறேன். கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவான்மூர் மதீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல பவானி மேடைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பவானி மேடைக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்ல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு சிங்காரவேலன் நகர்னு சொல்லிட்டு ஒரு நகர் வரும். சிங்காரவேலன் தெருக்குள்ள நீங்க வந்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தான் ஐயாவுடைய கோவில் இருக்கும். ஐயா வந்து ஜீவசமாதி ஆன நாள் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1993 வருஷம் தான் ஐயா வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. ரொம்ப பழைய காலத்து கோவில்லாம் இல்லைங்க, 1993 தான் ஐயா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. பலராம சித்தர் ஐயாவுடைய ஜீவசமாதியை எனக்கு முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினது கிருஷ்ண பிரசாத் தான். அவரு கூட நம்ம கருங்காலி வீடியோ எல்லாம் பண்ணியிருப்போம், நங்கநல்லூர்ல இருக்காரு. அவரு தான் நம்மளுக்கு பலராம சித்தர் அவருடைய ஜீவசமாதியை பத்தி நிறைய விஷயம் சொன்னாரு. நான் என்னதான் பக்கத்திலேயே கோட்டூர்புரத்திலேயே இருந்தாலும் எனக்கு திருவான்மூர்ல இப்படி ஒரு ஜீவசமாதி இருக்கிறது எனக்கு தெரியாது. என்ன மாதிரி பல மக்களுக்கும் தெரியாம இருக்கலாம், அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நான் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். பலராம சித்தர் சிறு வயதிலேயே இறைத்தன்மையை கொண்டவராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நவகண்ட யோகியும் கூட. நவகண்ட யோகினா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தண்ணியிலலாம் வந்து கை காலெல்லாம் தனியாக பிரித்து யோக நிலையெல்லாம் முத்தி அடிவாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். அதிலெல்லாம் சிறந்து விளங்கினவராக அவர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து தலைமைச் செயலகத்தில் அவர் அந்த காலத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். அதாவது நம்ம செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். பலராம சித்தரோடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க நிறைய பேர், அவர் கூட பழகினவங்களும் அவங்கள பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப காலம்லாம் இல்லை இல்லைங்களா, ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐயா வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. ஐயா மக்களுக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. ஆனால் ஐயாவுடைய ஜீவசமாதி அன்னைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐயா வந்து அவங்களுடைய சிஷியர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய சீடர்கள் கிட்ட, நான் வந்து இந்த டேட்ல தான் சமாதியாக போறேன், இந்த டைம்ல சமாதி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஷியர்கிட்ட சொல்லும் போது, அவங்க வந்து அப்போ வந்து நிறைய சட்டங்கள்லாம் இருந்தது. இப்போதான் 1993 தானே ஐயா சமாதி ஆயிருக்காங்க. இப்போ இந்த சட்டம்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஜீவசமாதிக்கு பர்மிஷன்லாம் கிடையாதுன்னு நான் சொல்ல உடனே ஐயாட்ட போயிட்டு அவங்களுடைய சிஷியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இப்படி சொல்கிறாங்க சொன்னோடனே ஐயா சொல்லியிருக்காரு, இவங்க யார் எனக்கு உத்தரவு கொடுக்கறதுக்கு, எனக்கு மேலே இருக்கிற ஈசன் எனக்கு டேட்டு கொடுத்துட்டாரு, எனக்கு அவர் உத்தரவு கொடுத்துட்டாரு, அந்த டைமில் நான் சமாதி ஆகிடுவேன், நம்ம இந்த நேரத்தில் நான் சமாதி ஆனதுக்கப்புறம் என்னை வச்சு நீங்கள் மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து அவங்களுடைய சிஷியர்களுக்கு உத்தரவு கொடுக்குறாரு மூட சொல்லிட்டு. ஐயா சொன்ன மாதிரியே அந்த நாளும் நெருங்கிடுச்சு. அந்த நாள் அன்னைக்கு ஐயாவும் சமாதி நிலையை அடையிறாரு. ஆனால் குரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே தட்டாமல் நம்ம செஞ்சிடணும், அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஐயாவுடைய சிஷியர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஐயா சமாதி நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் கட்டளை இட்டாரோ, அவருடைய சமாதி எப்படியெல்லாம் அமைக்கணும்னு சொன்னாரோ அது எல்லாமே கரெக்டான முறையில் அவங்க செஞ்சு வைக்கிறாங்க. ஐயா ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரட்டரியேட்டுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ அங்கே தெரிஞ்ச உடனே அங்கே பெரிய பிரச்சனையாகி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் கிளம்பி இந்த திருவான்மூர் ஐயாவுடைய சமாதி இடத்துக்கு வராங்க. வந்து போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அவங்களுடைய சிஷியர்கள் எல்லாம் போட்டு திட்டுறாங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணலாம், சட்டப்படி இதெல்லாம் தவறு, உங்களுக்கு உரிமையே கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்ச சட்டங்கள்லாம் சொல்லிட்டு உங்களை இந்தந்த கேஸ் படி இப்படிலாம் உள்ள தள்ளிடுவோம் அப்படிலாம் உள்ள தள்ளிடுவோம் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஆபீசர்லாம் முடிவு எடுக்கிறாங்க, நாங்க வந்து இப்ப சமாதியை வந்து தோண்டி பார்க்கணும், ஏன்னா நீங்க யாருன்னா அவரை எதனா பண்ணிட்டு போச்சிருக்கிறீங்களா, இல்ல அவருக்கு உயிரோட தான் இருக்கிறாரா, அதை நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண்டணும் சொல்லிட்டு எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கான கருவிகள் அந்த மம்முட்டி எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க, கடப்பாறையெல்லாம் தோண்டிட்டு அந்த சடலத்தை கொண்டு போயிட்டு நாங்க போஸ்ட்மார்ட்டம் கொடுப்போம், ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் நாங்க உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்லாம் வந்து அவங்களுடைய சிஷியர்கள்ட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆபீசர்லாம் சமாதியை இடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கிட்ட கடப்பாறையெல்லாம் எடுத்து போன உடனே அந்த இடத்துல இருந்து அஞ்சு தலை நாகம் ஒன்று வந்ததா சொல்கிறாங்க. அஞ்சு தலை நாகம்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து புராணத்தில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய சாமி படங்களில் பார்த்துருப்போம், ஆனால் பாம்பாட்டியே வந்து அஞ்சு தலை நாகத்தெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படியே அங்கே இருக்கிற அஞ்சு தலை நாகத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் கடப்பாறை மம்முட்டியெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடியே போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் மினிஸ்டர் லெவலுக்கு தெரிஞ்சு அப்போ இருந்த சிஎம் வரைக்கும் நியூஸ் போயிட்டு மினிஸ்டர்ஸ் சிஎம்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, அப்படியே விடுங்க, கோவில் விஷயத்துலலாம் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரைலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த பலராம சித்தருடைய ஜீவசமாதின்றது. இது எல்லாத்துக்குமே ஆதாரமும் உண்டு. இந்த கோவிலுடைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு
மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. காலையில் 3 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கோவில் நட திறந்து தான் இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கோவிலில் போய் நம்ம அந்த சாமி தரிசனம் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த பலராம சித்தருடைய கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை. ஐயாவை பற்றி உங்களை யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது விஷயம் சொல்ல தவறு இருந்தாலும் எனக்கு கமெண்ட் மூலமா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், அது மூலமா வீடியோ பார்க்குற மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இது போன்ற சித்தர்கள் கோவிலுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் தொடர்ந்து நிறைய கோவில்களுக்கு போயிட்டு நான் வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு நான் காட்ட முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் கோவில் எதனா இருந்தாலும் சொல்லுங்கள். மக்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு எதனா கோவில் இருந்ததுன்னா ஜீவசமாதிகள் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் மூலமா பதிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக அந்த கோவிலையும் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு மக்களுக்கு அதை நான் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்க, தெரியாத மக்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பகிரும் போது தான் இந்த கோவிலுடைய வரலாறு இப்படி ஒரு இடம்லாம் இருந்தது இப்படிலாம் நடந்ததுன்றது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்க நிறைய பேருக்கே தெரியாம இது வந்து ஒரு சிவன் கோயில் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து இது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதின்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. எனக்கும் தெரியாம தான் இருந்தது, கிருஷ்ண பிரசாத் மூலமா தான் எனக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அந்த மாதிரியான கோவில்களை நம்ம வீடியோ பதிவு பண்ணி நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.